அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்று, இதுக்கு என்ன அர்த்தம், அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? இஸ்கா கியா மத்தலப் ஹை. இஸ்கானா இதுக்கு, இஸ்னா இது, இஸ்கானா இதுக்கு, கியானா என்ன, மத்தலப்னா அர்த்தம். கியா மத்தலப்னா என்ன அர்த்தம் இருக்குது. ரெண்டு, நீ என்ன சொல்கிறாய், தும் கியா கக்கரகே கை. தும்னா நீ, கியானா என்ன, கக்கனா சொல்வது, கக்கரகே கைனா சொல்லிக்கிட்டு இருக்க சொல்கிறாய். மூன்று, உங்கள் பேச்சு சரியில்லைங்க, உங்கள் பேச்சு சரியில்லை. ஆக்கி பாத் சஹி நஹி ஹை. ஆக்கி உங்களுடைய, பாத்னா பேச்சு, சஹினா சரி, நகினா இல்லை, சஹி நகினா சரியில்லை, ஹைனா இருக்குது, சரியில்லாமல் இருக்குது. ஆப்கே பாத் சஹி நகினா உங்கள் பேச்சு சரியில்லை. நான்கு, அது எப்படி முடியும், அது எப்படி முடியுங்கிறத ஹிந்தியில் எக் கைசே ஹோ சக்தா. எக்னா அது, கைசேனா எப்படி, சக்தானா முடிகிறது, ஹோ சக்தானா முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பார்த்துங்க. நீங்கள் எக் கைசே ஹோ சக்தானா, அது எப்படி முடியும். ஐந்து, உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்கிறது, அப்னே ஜேப் மேன் கியா ஹே. இங்கே மேனில் இன் சைலண்டு, அதனால் அப்னே ஜேப் மே கியா ஹே, அப்படின்னா உங்களுடைய, ஜேப்னா பாக்கெட்டு, ஜேப் மேன்னா பாக்கெட்டில் கியா ஹே என்ன இருக்கிறது. ஆறு, அவள் என்ன சொல்கிறாள், வக் கியா கக்தி ஹை. வக்குனா அவள், அவன், எல்லாத்துக்கும் வக்குன்னா ஆரம்பிக்கும், கியானா என்ன, கக்குன்னா சொல்கிறது, கத்தா கைனா ஆணுக்கு சொல்லணும், கக்தி கைனா பெண்ணுக்கு, அவள் என்ன சொல்கிறாள். ஏழு, அவர் என்ன சொல்கிறார், உஸ்கா கியா கஹானாகை. உஸ்கா கியா கஹானாகை, உஸ்கானா அவர், கியானா என்ன, கஹானானா சொல்கிறது, கஹானாகைன்னா சொல்லிகிட்ருக்காரு. எட்டு, சொல்வது புரியவில்லை, மீண்டும் சொல்லுங்கள். சமஜ் நகி ஆயா ஃபிர் சே ககனா. சமஜ்னா புரிகிறது, சமஜ் நகி அப்படின்னா புரியலை, ஆயானா வர்றது, அதாவது புரிஞ்சிக்கிட்டு வரல, ஹிந்தியில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபிர் சே ககனா, ஃபிர்னா மீண்டும், ஃபிர் சேனா திரும்பவும், ககனா சொல்லுங்க. ஒன்பது, இதை எப்படி செய்கிறதுங்க, எக் கைசே கர்ணாகை. எக் இதை, கைசே எப்படி, கர்ணானா செய்கிறது, கைசே கர்ணாகைனா எப்படி செய்கிறது. பத்து, உனக்கு இப்போ என்ன வேண்டும், உனக்கு இப்போ என்ன வேண்டும். தும் அப் கியா சாத்தேகோ. தும்னா நீ, அப்னா இப்போ, கியானா என்ன, சாத்தேகோ அப்படின்னா வேண்டும். தும் அப் கியா சாத்தேகோ, இப்போ என்ன வேணும். பதினொன்று, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். ஆப் ஐசே நகி கக்தே, ஆப் நீங்கள் அல்லது தாங்கள், ஐசே அப்படி, கக்தேனா சொல்வது, நகி கக்தேனா சொல்லாதீங்க. பன்னிரெண்டு, இப்போ நான் என்ன செய்யணும், அப் இப்போ முஜே நான், கர்ணனா செய்கிறது, கர்ணா சாகினா செய்யணும், கியா கர்ணா சாகினா என்ன செய்யணும். பதிமூன்று, அவர் போக மாட்டார், வக் நஹி ஜாயகா. வக் அவர், நஹி ஜாயகா அப்படின்னா ஜாயகானா போகிறது, நஹி ஜாயகானா போக மாட்டார். பதினான்கு, அவருக்கு என்னோட பெயர் தெரியும், வக் மேரா நாம் ஜாந்தா ஹை. பக்னா அவர், மேரானா என்னுடைய, நாம்னா பேர், ஜாந்தாகைனா தெரியும், அவக் மேரா நாம் ஜாந்தாகை, அவருக்கு என்னோட பேர் தெரியும். பதினைந்து, நாங்கள் நாளை வரமாட்டோம், ஹம் நாங்கள், கல் நகி ஆயங்க, கல்னா நேற்றுக்கும் கல் தான், நாளைக்கும் கல் தான், அடுத்து வர்ற வார்த்தையை வைத்து
இது நாளையா நேற்றாங்கிறத முடிவு பண்ணணும். ஆயங்கே அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், அதனால் இது நாளை. கல்ங்கிறது நாளை. நகி ஆயங்கன்னா வரமாட்டோம், ஆயங்கன்னா வருவோம், நகி ஆயங்கன்னா வரமாட்டோம். 16, இது நல்ல விஷயம் இல்லை, இது நல்ல விஷயம் இல்லை. ஏ அச்சி பாத் நகிகை, ஏன்னா எக்கோட சுருக்கம், ஏன்னா இது அச்சினா நல்ல, பாத்னா பேச்சு அல்லது விஷயம், நகிகை இல்லை. ஏ அச்சி பாத் நகினா இது நல்ல விஷயம் இல்லை. 17, யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன், கிசிகா இந்தச்சார் நகி கரைங்க. கிஷிகா, கிஸ்கா அல்லது கிஷிகா, ரெண்டுமே யாருக்காக அப்படிங்கிறத பார்த்து வரோம். இங்கே கிஷிகானா யாருக்காகவும், இந்துக்காரனா காத்திருக்கிறது, நகிக்காரங்கன்னா மாட்டேன், காத்திருக்க மாட்டேன். 18, நான் போகலை, நான் போகவில்லை அப்படிங்கிறத கொச்சையாக சொல்லியிருக்காங்க. மே நகி ஜாதா, மேனில் இன் சைலண்டு, மே நகி ஜாதா, மேனா நான், ஜாதானா போகிறது, நகி ஜாதானா போகலை. 19, நான் போக வேண்டும், முஜே ஜானா சாகியே, முஜே நான், ஜானா போகிறது, சாகியனா வேண்டும், முஜே ஜானா சாகியனா நான் போக வேண்டும். 20, அவர் என்னுடன் மட்டும் வருவார், அவர் என் கூட மட்டும்தான் வருவார். வக் கேவல் மேரே சாத் ஆதாக, வக்னா அவரை, கேவல்னா மட்டும் அப்படின்னு ஒரு தெரியும், அதுக்கு இந்த கேவல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சிற்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொன்று சிற்பினால மட்டும்தான், இங்கே கேவல்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க, கேவல்னா மட்டும். சாத்துனா கூட, மேலே சாத்துனா என்னோடு, என்னுடன் கூட, ஆத்தாகனா வருவார். 21, இன்னும் 2 இட்லி கொடுங்கள், அவர் தோ இட்லி தேதோ, இங்கே இட்டலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இட்லின்னு கொடுக்கலாம், இட்டலின்னா ஹிந்திகிட்ட சொல்லுவாங்க, அதே மாதிரி நானும் கொடுத்துருக்குறேன். அவர்னா மேலும் அல்லது இன்னும், தோனா 2, இட்டலி தே தோ கொடுங்க, அவர் தோ இட்லி தே தோ. 22, என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது, மேலே பாஸ் காஃபி பைசாகை, மேலேனா எனது அல்லது என், பாஸ்னா கிட்ட, மேலே பாஸ்னா என்கிட்ட, காஃபினா குடிக்கிற காஃபி இல்லை, போதுமான அப்படிங்கிற தமிழுக்கு நேரான ஹிந்தி, காப்பினா போதுமான, பைசா அப்படின்னா பணம், ஹைனா இருக்கிறது, மேலே பாஸ் காஃபி பைசா ஹை. 23, எனக்கு ஒரு டீ வேண்டும், முஜே எக் டீ சாயே, முஜேனா எனக்கு, எக்னா 1, இந்த இடத்துல ஒரு டீ சாயானா, சாயேனா வேண்டும், முஜே எக் டீ சாயேனா எனக்கு ஒரு டீ வேண்டும். 24, வேலையை முடிச்சிட்டு டிவி பாரு, காம் கதம் கரோ அவுட் டிவி தேக்கோ, காம்னா வேலை, கதம் அப்படிங்கிறது முடிக்கிறது, கரோனா செய்கிறது, காம் கதம் கரோனா வேலையை முடி, வேலையை முடி, அவர்னா மேலும், அப்புறமா இந்த இடத்துல அப்புறமா, டிவி தேக்கோ டிவியை பாரு. 25, பேக் செய்ய வேண்டாம், பேக் மத் கரோ, பேக் செய்ய வேண்டாம்னா பேக் மத் கரோ, மத்துனா கூடாது அல்லது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை, கரோனா செய்கிறது, பேக் பண்ணுறது, சாமானை பேக் பண்ணுறோம்ல அந்த பேக் தான் இது, ஆங்கில வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் மத் கரோனா பேக்கிங் செய்ய வேண்டாம். 26, பார்சல் புக் செய்ய வேண்டாம், பார்சல் புக் நான் கரேன், பார்சல்னு ஆங்கில வார்த்தை, புக்குங்கிறது ஆங்கில வார்த்தை, அதாவது புக் பண்ணுறது, லாரியில் ட்ரெயின்லேயே புக் பண்ணுறோம் இல்லையா, பார்சலாக அந்த மாதிரி வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க. நான் கரேன் அப்படின்னா செய்ய வேண்டாம், கரையினா செய்கிறது, நான் கரையினா செய்ய வேண்டாம், பார்சல் புக் நான் கரையினா பார்சல் புக் செய்ய வேண்டாம். 27, நான் இதை என் கையிலே எடுத்து சொல்கிறேன், நான் இதை என் கையில் எடுத்து சொல்கிறேன், அதை எப்படி சொல்கிறது, மே இசே அப்னே ஹாத்ஸே லே ஜாவுங்க, மேனா நான், இன் சைலண்டு, இசைனா இதை, அப்படின்னா எனது, ஹாத்ஸே கையில், லே ஜாவங்க, ஜாவங்கன்னா செல்வது,
லேக் அவங்கன்னா எடுத்துகிட்டு செல்கிறேன். 28 உங்களுக்கு புரிஞ்சதா? உங்களுக்கு புரிஞ்சதா? கே ஆப் சம்ஜே கேனா என்ன ஆப்னா உங்களுக்கு சம்ஜேன்னா புரிஞ்சதா. ஆனால் பேச்சு வழக்கில் அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா சம்ஜே அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. கே ஆப்லாம் விட்டுருவாங்க. கே ஆப் சம்ஜேன்னா உங்களுக்கு புரிஞ்சதா? 29 நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? ஆப் கே காம் கர்த்தேகை ஆப்னா நீங்கள், கேனா என்ன, காம்ங்கிறது வேலை, கர்த்தேனா செய்கிறது, கர்த்தே ஹைன் அப்படிங்கிறது மரியாதைக்காக, ஹைக்கு புலரும் ஹைன், கர்த்தே ஹைன்னா செய்கிறீங்க கொஸ்டின் மார்க் இல்லையா. 30 பஸ் எத்தனை மணிக்கு, பஸ் கித்தனை பஜே ஹை, பஸ்ஸுங்கிறது ஆங்கில வார்த்தை தான், கித்தனை எத்தனைக்கு கித்தனை, மணிக்கு பஜே ஹைனா இருக்கு, பஸ் கித்தனை பஜே ஹைனா பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது. 31 எனக்கு அது தெரியாது. அது எப்படி ஹிந்தியில் சொல்லணுமா? முஜே வக் நகி பதா, முஜேனா எனக்கு, வக்னா அது, வக்னா அது, நகின்னா இல்லை அல்லது ஒரு வார்த்தைக்கு எதிர்தான் சொல்கிறதுக்கு, அதாவது எதிர்ப்பதமாக சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. இங்கே பதானா தெரியும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை, நகை பதானா தெரியாது. 32 நீங்கள் எதற்காக போகிறீர்கள்? ஆப் நீங்கள் கிஸ்லியே ஜாரஹே ஹை, கிஸ்னு கிஸ் வேறு இல்லையே வேறு தனித்தனி வார்த்தையாக இங்கே ஒன்றா சேர்த்துருக்காங்க. கிஸ்னா எது, கிஸ்லியனா எதுக்காக, ஜாரஹே ஹை ஜானா போகிறது, லகைஹைன்னா போய்கிட்டு இருக்கிறது, ஜாரகைனா போய்கிட்டு இருக்கிறது. ஆ கிஸ்லியே ஜாரகைனா நீங்கள் எதற்காக போகிறீர்கள்? 33 நீ ஏன் அவளை அடிக்கிறாய்? தும் உசே கியோ மாறகையோ, தும்னா நீ, உசேனா அவளை, கியோனா ஏன், மாறனா அடிக்கிறது, மாறுறகைனா அடிச்சிட்ருக்க, தும் உசே கியூ மாறுறகைனா நீ ஏன் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. 34 அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க. உசே ஹாஸ்பிட்டல் லேஜாவும், உசேனா அவளை, ஆஸ்பத்திரிங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்னு, ஜாவோனா போகிறது, லேஜாவனா கூட்டிகிட்டு போகிறது. 35 அதுக்கு இப்போ என்ன, அதுக்கு இப்போ என்ன, உஸ்கேலிய அப் கியாக, உஸ்னா அது, உஸ்கேலியனா அதுக்காக, அப்போனா இப்போ, கியாகனா என்ன, உஸ்கேலிய அதுக்கு, அப் கியாக இப்போ என்ன அப்படின்னுங்க நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 36 நேற்று இரவு நான் தூங்கவில்லை, மே கல் ராத்கோ சோயா நயிதா, மேனில் இன் சைலண்டு, மே கல்னா நேற்று, கடைசியில் தா வருது இல்லையா, அது பாசன்ஸ், முன்னாடி நடந்து முடிஞ்சதுக்கு சொல்கிற வார்த்தை தா, அதனால் நேற்றுன்னு எடுத்துக்கணும் கல்லுக்கு. ராத்னா இரவு, ராத்கோனா ராத்திரியில், சோயானா தூங்குறது, சோயா நகைனா தூங்கலை, தா நேற்று. 37 எனக்கு சினிமா பார்க்க பிடிக்காது, முஜே ஃபில்மேன் தேக்கனா பசந்த் நகை, முஜே ஃபில்மே தேக்கனா பசந்த் நகை, முஜேனா எனக்கு, ஃபில்முங்கிறத சினிமாவை அங்கே ஃபில்ம் தான் சொல்லுவாங்க, தேக்கனா பார்க்குறதுக்கு, பசந்த் நகை பசந்தினா பிடிக்கிறது, பசந்த் நகைனா பிடிக்காது. 38 உண்மையான விலை 10 ரூபாய் மட்டுமே, வாஸ்தவ் தாம் மாத்திர 10 ரூபாய், வாஸ்தவ் உண்மையான, உண்மை வாஸ்தவ் தாம்னா உண்மையான விலை, 10 ரூபாய் 10 ரூபாய் மாத்திரம்னா மட்டும், இந்த மாத்திரை மாத்திரங்கிற வார்த்தையை இடையில் போட்டிருக்காங்க, ஹிந்தியில் அப்படி தான் வரும். வாஸ்தவ் தாம் உண்மையான விலை மாத்திர 10 ரூபாய், 10 ரூபாய் மாத்திரம், இந்த மாத்திரம்னு தமிழில் சொல்கிற முடியும், அதான் அங்கே மாத்திரைன்னு யூஸ் பண்ணுறாங்க. 39 உள்ளே எதையும் போடாதீங்க, அந்த குச்சிப்பி மத்து டாலோ, உள்ளே எதையும் போடாதீங்கிறத அந்த குச்சிப்பி மத்து டாலான்னு சொல்கிறாங்க. அந்தர்னா உள்ள, குச்சிப்பினா எதையும், டாலோன்னா போடுறது, மத்து டாலோன்னா போடாதீங்க. 40 போயிரு, நான் ரொம்ப மோசமானவன்,
அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறதுக்காண்டி சொல்கிற வார்த்தை. ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்க, சிலை ஜாவோ. சிலைங்கிறது ஜாவங்கிறது ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே அர்த்தம் தான். சிலைனா போ, ஜாவனா போயிரு, சிலை ஜாவனா போயிரு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது. மெயினாக நான் பகத்தில் ரொம்ப புறாகும், புறனா மோசமான ஹூங்கு வந்து மே வந்திருக்கனால ஹூ அப்படிங்கிற வார்த்தை கடைசியில் வரணும். மே பகத் புறாகும்னா நான் ரொம்ப பகுத்துனா ரொம்ப, மே பகத் புறாகும்னா நான் ரொம்ப மோசமானவன். 41 இங்கே யார் பொறுப்பாளர், மேனேஜர் அந்த மாதிரி கூட அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஜோ யஹா பிரபாரிகை, பிரபாகரி அப்படிங்கிறத பொறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹானா இங்கே, ஜோனா யாருங்கிற அர்த்தத்தில் இங்கே எடுத்துக்கணும். பிரபாரி ஹைனா பொறுப்பாளர், ஜோ யஹா பிரபாரி ஹைனா இங்கே யார் பொறுப்பாளர். 42 நான் பயப்படல. மெயின் நகை டர்தா, மெயின் நான் இன் சைலண்ட், அதனால் மே அப்படின்னு சொல்லணும். டர்னா பயப்படுறது, டர் தானா பயப்பட்டு இருந்தேன். தாங்கிற வார்த்தை தான் பாசன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. நகை டர் தானா, நான் பயப்படலை. 43 எப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க. இஸ்தரப் மத் பாத்துக்கிறோம், இஸ்தரப் மத்து பார்த்துக்கிறோம். இஸ்னா இது, இஸ்தரப்னா இப்படி, தரப்னா போல அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது போல இஸ்தரப்னா இது போல, பார்த்துனா பேசுறது, கரோனா செய்கிறது. பாத் கரோ அப்படின்னாக்க பேச செய்கிறது. மத்து பாத் கரோ அப்படின்னா மத்துங்கிறது எதிர்பதத்துக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை, வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு செய்யாது அப்படிங்கிறதுக்கும் மத்துங்கிற வார்த்தை தான். மத் பார்க்கறோன்னா பேசாதீங்க. 44 எனக்கு இது பிடிக்காது. முஜே எக் பசந்த் நகை, முஜேனா எனக்கு, எக்குங்கிறது இது, பசந்துங்கிறது பிடிக்கிறது, பசந்த் நகைனா பிடிக்காது. 45 நான் அவளை அழைத்து செல்கிறேன். மே உசே லே ஜாவுங்க, மே நான் உசேனா அவளை, ஜாவுங்கன்னா போகிறது செல்வது, லே ஜாவுங்கன்னா அழைத்து செல்வது. அதாவது எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுக்கும் இந்த லே ஜாவுங்க தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழைத்துட்டு போகிறேன், அழைத்து கொண்டு செல்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த லே ஜாவுங்க தான். மே உசே லே ஜாவுங்கன்னா நான் அவளை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். 46 இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எக் பகுத் அலக்கை, எக்னா இது, பகுத்னா ரொம்ப, அலக்னா தனியாக இருக்குது, அல்லது வித்தியாசமாக இருக்குது, ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐனா இருக்குது. எக் பகுத் அலக்கைனா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு எடுத்துக்கணும். 47 நீ ஏன் சிரிக்கிறாய், தும் கியோ ஹன்ஸ் ரகேகோ. ஹன்ஸ்னா சிரிப்பு, ரகேகோனா ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஹன்ஸ் ரகேகோனா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. தும்னா நீ, கியோ ஹன்ஸ் ரகேனா கியோனா ஏன், ஹன்ஸ் ரகேகோனா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. 48 இதை பற்றி சொல்லுங்க. எஸ்கே பாரே மே பதாவோ, எஸ்கே பாரே மே பதாவோ, பதாவோனா சொல்லுங்க. எஸ்கே பாரேனா இதை பற்றி, எஸ்கே பாரே மேனா இது சம்மந்தமாக. 49 நல்ல கதையாக இருக்குது, நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அச்சி ககானிகை, அச்சின்னா நல்ல, ககானின்னா கதை, ஐனா இருக்குது. அச்சி ககானிகைன்னா நல்ல கதையாக இருக்குது. 50 நாளை நாம் கோவிலுக்கு போவோம், நாளை நாம் கோவிலுக்கு போவோங்கிறது கல் ஹம் மந்திரி ஜாயங்கை, ஜாயங்கை அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு, அதை வச்சு தான் அந்த கல்லுக்கு அர்த்தம் நம்ம நாளைக்கா நேற்றா அப்படிங்கிறத பார்க்கணும். கல்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நாளைன்னு வச்சுக்கணும். ஹம்னா நாம், மந்திரிங்கிறது கோவில், ஜாயங்கன்னா போவோம், கல் ஹம் மந்திரி ஜாயங்கை, நாளை நாம் கோவிலுக்கு போவோம். 51 எங்காவது வெளியே போகலாமா, கியா ஹம் கஹிம் பாகர் ஜாக்கத்தை ஹைன், கியா என்ன அப்படிங்கிறது அந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தியில் இந்த கியாங்கிறத போட்டுக்கிடுவாங்க. ஹம்னா நம்ம, இந்த தமிழில் மேலே இருக்கிற இடத்துல இந்த ஹம்ங்கிற நம்ம அப்படிங்கிறத சேர்க்கலை, ஆனால் ஹிந்தியில் சொல்லும்போது இந்த ஹம்ங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. கஹிம் எங்கேயாவது, பாகர் வெளியே, ஜாசத்தேகன் போகலாமா,
ஜானா போகிறது சக்தி என்ன போகலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த கேட்குறதுக்காக சக்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஹைங்கிறது ஹையோட புழுவல் கேகம் கஹி பாகர் ஜா சக்தேகம் அப்படின்னா எங்கேயாவது வெளியே போகலாமா. 52 நீ எந்த வேலைக்கும் லாயக்கில்ல தும் கிசி பி காம் கி லாயக் நஹின் ஹைன் தும் நீ கிசி பி எந்த அல்லது எதற்கும் காம் வேலை காம்கின வேலைக்கு லாயக் அப்படிங்கிறது நம்ம தமிழில் கூட யூஸ் பண்ணுவோம் லாயக் இல்லை நீங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த லாயக் தான் லாயக்னா தகுதி லாயக் நகினா தகுதி இல்லை ஹைனா இருக்கிறத லாயக் நகினா தகுதி இல்லாமல் இருக்கிறார். 53 நான் தங்களை சந்திக்க வேண்டும் முதே ஆப்ஷே மில்னா முதே நான் ஆப்ஷே உங்களை மில்னாக சந்திக்கணும். 54 உனக்கு அவரை தெரியுமா கியா ஆப் உசே ஜாந்தேகோ கியா என்ன கேள்வி கியா முன்னாடி ஹிந்தியில் கியா போடணும் ஆப் ஆப்னா உங்களுக்கு உசேனா அவரை ஜாந்தேனா தெரிகிறது ஜாந்தேகோனா தெரியுமா. 55 என்ன திட்டாத என்னைய திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா முஜேனா என்னைய தோஷனா திட்டுறது மத்துனா ஒரு வார்த்தைக்கு எதிர்ப்பதத்தை உருவாக்கணும்னா இந்த மத்துங்கிற வார்த்தையை இடையிலையோ முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கலாம். தோஸ் மத் அப்படின்னா திட்டக்கூடாது அல்லது திட்ட வேண்டாம் திட்டாத தோஸ் மத்தோ அப்படின்னா திட்டாத. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பலருக்கு புரிஞ்சிருக்கும் சிலருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது. அவங்களாம் வீடியோவை 2-3 தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஒரே தடவை பார்த்துட்டு புரியலேன்னு வருத்தப்படுறவங்க மீண்டும் மீண்டும் பார்த்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். காசாக பணமாக பார்க்குறதுக்கு ஒரு பார்வை தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டை கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். எதுவும் சந்தேகம் இருந்தால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.